ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது த ரிங்ஸ் ஆஃப் பவர்ல த கிரேட் வேஸ்ட் நான்காம் பாகம். சரி, இந்த ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப் பாத்துடலாமா? எலவுண்டி துவாரிஸ் கூட சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஈடுபட்டிருக்கான். கிளாட்ரியல் நியூமனர்ல இருக்கா. மகாராணிக்கும் மக்களுக்கும் அவ வந்தது பிடிக்கவே இல்ல. இந்த பக்கம் இசுல்தீர் படகோட்டுற வித்தைய கத்துட்டு இருக்கான். அவனோட தங்கை அரசவையில போயிட்டு கட்டுமான கலைகள்ல ஈடுபட்டிருக்கா. சவுத் சைட்ல வாழ்ற மக்கள் கண்காணிப்பு கோபுரத்துல அடைக்கலம் புகுந்துட்டாங்க. வழிபோக்கனான ஹால்பிரிம்ஸ் இன்னும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கான். இந்த பக்கம் ஆதார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆதார்னா யாருன்னு இந்த சீசன்ல பாக்கலாம். போர்த்து பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல குயின் ரெகனன்ட் அந்த நாட்டுல பிறந்த பிள்ளைகளுக்கு பேர் சூட்டி அவங்கள பெருமைப்படுத்தி வாழ்த்திட்டு இருக்கான். திடீர்னு வெள்ளை மரத்தோட இலைகள் உதிர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான புயல் அடிக்குது. பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரிய சுனாமியா அந்த நகரத்தையே அழிக்குது. அத கண்ணெதிர பார்த்த ரெகனன்ட் அப்படியே தூக்கத்துல இருந்து மிழிச்சுக்கிறா. அவ இப்ப பார்த்தது கனவு மாதிரி அவளுக்கு தெரியல. இந்த ஊருக்குள்ள எல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கெட்டது நடக்கும்ன்ற மாதிரி அவ மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்த சீன்ல ஊர் மக்களுக்குள்ள ஒரே சர்ச்சையா போயிட்டு இருக்கு. நாலு பேர் அடிச்சிருக்கான். அவனை ஏன் பிடிக்கல? எல்ஸ்க்கெல்லாம் எதுக்கு இங்க சப்போர்ட் குடுக்கறாங்க? எல்லாரும் போராடலாம். எல்ஸ் முதல்ல இந்த ஊரை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அரசியோட ஆலோசகர் பாரசோன் அந்த இடத்துக்கு வராரு. அவங்க அப்படி கிடையாது, நம்ம நாட்டுக்கு திக்கு தெரியாம வந்துட்டாங்க, அவங்கள நம்ம காப்பாத்தி வச்சிருக்கோம். ஏன்னா இந்த இடத்த கொடுத்தது அவங்க தான். எக்காரண கொண்டு இந்த மக்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேரிடாமல் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா எல்ஃபை இந்த நாட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேநீர் சண்ட ஜெயில வச்சாச்சு. பட் நீ என்ன பண்ணிருக்க? கிராமப்புறங்கள்ல போயிட்டு இருக்கிற ஓலைச்சுவடிகள் எடுத்து பாத்துருக்க, அதே அனுமதி இல்லாம எடுத்துட்டு வந்திருக்க, அதுக்கு பேர் திருட்டு தானே அப்படின்னு கேட்க, மகாராணி நீங்க புடிச்சு வச்சிருக்க அந்த ஹால் பிராண்ட் அவன் சவுத்லாண்ட சேர்ந்த ஒரு மகாராஜாவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவனை விடுவிச்சிங்கன்னா அவங்க மக்களை போய் அவன் பாதுகாப்பான். அப்படி இல்லன்னா நான் உங்க அப்பாவை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கிளாட்ரியல் சொல்ல ராணிக்கு கெட்ட கோவம் வந்துருது. இவளை புடிச்சு சிறையில போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்க இருக்க லண்டில் கூட ரோனிக்கோட அரசன் தான் தெரியுமா, கப்பலுக்கு கேப்டனா இருக்காரு. இதுவரைக்கும் நீ விருந்த நினைச்சுறாங்க. கண்காணிப்பு கோபுரத்தில்
அப்படின்னு அவன் தகவல் சொல்றான் பக்கத்துல இருக்க ஊர் தலைவன். இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் தான், இதை எப்படி பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஊர் தலைவனுக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் வருது. இப்ப பிரவுன்வின் சொல்றா, வாங்க காட்டுக்கு போய் வேட்டையாடி ஏதோ மானோ முயலோ கிடைச்சது சாப்பிடலாம். பையன் வந்து, இல்லம்மா நம்ம நாட்டுக்குள்ள போகலாம், ஊருக்குள்ள போய் இருக்கிற தானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறான். அங்க போனா ஆர் சின்னத்தினர் அங்க இருக்கிறவங்களை மொத்த பேரையும் அழிச்சிரும், யாரும் போக முடியாது, யாரும் முன்னுக்கும் வரமாட்டாங்க, தைரியமா யாரும் போறதுக்கு தைரியமும் கிடையாது அப்படின்னு பிரவுன்வின் சொல்ல, இல்லம்மா நான் போறேன், போய் உணவு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். தயவு செஞ்சு சும்மா இருக்கியா, எனக்கு உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாம இரு அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல கேட்காம அவனும் அவன் ஃப்ரெண்டும் கிளம்பி ஊருக்குள்ள போறாங்க. வாடாங்க, அங்க சாப்பாடு நிறைய இருக்கும், ஏன்னா அது இந்த ஊர் தலைவனோட டீ கடை இல்லையா, அந்த இடத்துல சாப்பாடு நிறைய இருக்கும், வா எடுக்க போலான்னு. இல்ல அந்த இடம் இருட்டா இருக்கு, நான் வரமாட்டேன்னு அவங்க ஃப்ரெண்டு பயப்படுறான். அதே சமயத்துல கீழெல்லாம் காட்டுறாங்க, அங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் அந்த ஆர்க் சின்னத்தினர் வேட்டையாடி எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்காங்க. இவன் உள்ள போய் தானியங்களை எடுக்க போனவன் ஒரு ஆக்ஸ் அவனையே நின்னு முறைச்சு பாத்துட்டு இருக்கு. இவனை ஒரு வழியா தாக்கிடுது, அந்த இடத்துல இருந்து தப்பிக்க நினைக்கிறான், விடாம அவனை சாப்பிட வருது. அந்த சமயத்துல அவன் கையில இருக்க ஆயுதத்தை எடுத்து அந்த ரத்தத்தை அதுக்கு பயன்படுத்தி அதை பெருசாக்குறான். இதை எங்க எடுத்த, நாங்க பல நாட்களை தேடிட்டு இருக்கோம், ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு அவனை துரத்துது. அவன் அந்த கத்தியை வச்சு அதை தாக்கிட்டு ஓடிடுறான், அதால அந்த கத்திய மீறி வர முடியல. அந்த குடு குடுன்ட்டு அவனை துரத்துக்கிட்டே இருக்கும் போது இவன் போய் ஒரு கிணத்துல விழுந்துடுறான். ஆக்ஸ கூப்பிட்டு, இவன் இங்கதான் ஓடி இருக்கான், எங்க ஒன்னான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல ஊரே தேடி வருதுங்க. இந்த பக்கம் எலோண்டிர காட்டுறாங்க, அவன் கட்டட வேலையில ஈடுபட்டு இருக்காரு இல்லையா, எவ்வளவு அழகா உருவாயிட்டு வருதுன்னு அதை பார்த்து பிரமிச்சு நிக்கிறாரு. தோசும் ஒன்னா வேலை செய்யறாங்கன்னு ரொம்ப பிரமிச்சு போய் நிக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி அழகா வந்திருக்கு இல்லையா அப்படின்னு தால பிரிம்போரை பார்த்து கேட்க, என்ன அப்படி முறைச்சு பாக்குறீங்க அப்படின்னு கேட்கல, உங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குப்பா, அவரை நிறைய தடவை சந்திச்சிருக்கேன், அவருக்கு நல்ல ஸ்போர்ட்டிவான மைண்ட், என்னோட எதிர்காலம் என்னோட பையன் கையில தான் இருக்கும், அதே மாதிரிதான் இப்ப நடக்குது, இந்த நாட்டோட எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு, ஆனா ஒண்ணு உனக்கு என்ன பிடிச்ச அளவுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல போல இருக்கு, அவன் எதையோ மறைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு, டியூரினா அப்படின்ட்டு அடுத்த சீன்ல நேரா டியூரின் ஒய்ஃப் கிட்ட போய், டியூரின் என்ன பண்ணிட்டு இருக்கான், எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கணும்னு, அவன் எதையும் மறைக்கல, ஏன் திரும்ப சந்தேகப்படுறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கு, அவங்க ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டூம் டையா அந்த கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க, இப்ப அவரு குவாட்ஸ் குகைக்கு தோண்ட போயிருக்காரு அப்படின்னு எலாண்டர் கிட்ட சொல்ல, தீசா நீங்க போய் சொல்றீங்க, எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அவன் வேலைக்கு போயிருந்தானா ஏன் கோடாளிகளை வச்சுட்டு போகணும், நீங்க ஏன் எவ்வளவு சீக்கிரமா சமைக்கிறீங்க, என்கிட்ட சொல்லுங்க அவன் எங்க போயிருக்கான்ட்டு அப்படின்னு சந்தேகமா கேக்குறான். அதுக்கு தீசா, இல்ல கோவத்துக்கு ஆளாகிறாதீங்கன்னு சொல்லி எலனோட சாமர்த்தியமா அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிடறாங்க. எலனோட் போகல, வேற ஒரு இடத்துல இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. அப்போ டியூரின் வர, நீ எவ்வளவு சாமர்த்தியசாலி, என் ஃப்ரெண்ட நம்ப வச்சுட்ட, இந்த விஷயம் உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்ல, பாதாள குகையில வேலை செய்யறேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல அத்தையும் எலண்டர் கேட்டுறாரு. அடுத்த சீன்ல பாதாள குகை எங்க இருக்குன்னு தேடிட்டு போக, இப்ப எல்ரோட அந்த குகைக்கு போயிட்டு ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டூம் ஹொய்யா அந்த சொன்னோன்னு டக்குன்னு கதவு திறக்குது. டியூரின் அதுக்கு, என்ன வேவு பாக்க வந்திருக்கியா, எல்ஃப்ஸ் இப்படிதான் மொத்தத்தையும் சுரண்டிட்டு போக தான் பாப்பாங்க, நீ அதுக்காக தான் வந்திருக்க, நீ நட்புக்காக வரல, நான் காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், உன் மேல நான் ரொம்ப கவலையா இருக்கேன், நீ ஏதோ விஷயத்த மறைக்கிற, நட்புக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. இல்ல அப்படி இந்த மலைக்கு மேல நீ ப்ராமிஸ் பண்ணு, நீ ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை மீறினா உன் சங்கதியே அழிஞ்சு போயிடும், நீங்க கஷ்டத்தை மட்டும் தான் சந்திப்பீங்க, உனக்கு மனசு இருந்தா சத்தியம் பண்ணிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை உன் மனசோட வச்சுக்கோ, வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு டூரின் சொல்ல, காதுகளை தாண்டி எங்கேயுமே போகாது, நீ விஷயத்த சொல்லுன்னு ஒரு பொருளை எடுத்து காட்டுது, அது மோரார்லெஸ் பிளாட்டினம் மாதிரி இருக்கு, அந்த பொருளை காமிச்சு, இது கோல்டுல இருந்து நாங்க பிரிச்சு எடுக்கும் போது என்னோட மனைவி தான் இதை கண்டுபிடிச்சா, இது எங்களோட சங்கதியை நிறைய மேம்படுத்த போகுது, இது எங்க வாழ்வாதாரத்துக்கு பெரிய உதவி செய்ய போகுது அப்படி இப்படின்னு அந்த பொருளை பத்தி புகழ்ந்து பேசுறாரு டூரின். எல்ரோன் அதை வாங்கி பாக்குறாரு, இந்த தாதோட பேர் என்ன, ரொம்ப அதிசயமா இருக்கே, இவ்வளவு மின்னதே அப்படின்னு கையில வாங்கி பார்த்தோன்னு, இதோட பேரு மித்ரால் அப்படின்னு சொன்னோட, ரொம்ப அரிதான தாதி மித்ரேலா அப்படின்ட்டு ஆண் வாய பொழந்து பாக்குறாரு. இதை ஏன் உலகத்துக்கு சொல்லக்கூடாது, ஏன் ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட இது இருக்குதுன்னா பெருமை தானே அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இதுக்காக நிறைய போர்கள் எல்லாம் வரும், நாங்க அதை அவாய்ட் பண்ணணும் நினைக்கிறோம், அதுக்காக தான் இதை நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோம், இந்த ஒரு பீஸ் நீயே வைக்கோ, பட் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இப்ப நீ என்ன பாக்க வந்தது உண்மைதான், உன்னோட நட்பை நான் நம்புறேன், 20 வருஷமா பாக்காம இருந்தது, இப்ப நீ என்ன உண்மையா பாக்க வந்திருக்க, இது நம்மளோட நட்புக்கு அடையாளம் அப்படின்ட்டு அந்த பீசா எல்ரான்ட்ட கொடுக்க, அடுத்த செகண்டே பார்த்தா அங்க பூகம்பம் வருது, யூரின் ஓடி போய் அங்க மாட்டிட்டு இருக்கவங்களெல்லாம் காப்பாத்த போறாரு. ஏரியன் இந்த பக்கம் ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கா, அவன் ஃப்ரெண்டு கூப்பிட, எதிர்பாராத விதமா அவனோட நியூ ஃப்ரெண்ட் கீமன் மேல இடிச்சிடறா, ஓவியம் மட்டும் தான் வரைவேன்னு நினைச்ச, இப்படி எல்லாம் இடிக்கிறியே, என் ட்ரெஸ் எல்லாம் அசிங்கப்படுத்திட்ட, சரி வா டின்னருக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட, எனக்கு தெரியாதவங்க கூட டின்னருக்கு எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு, பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். பக்கம் கலாட்ரியல கொண்டு வந்து ஜெயில போட்டாங்களா, ஆல்பிரம்க்கு ஒரே சிரிப்பு, ஒன்னே கொண்டு போட்டாங்களா, வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேன், பெரிய புலி மாதிரி பாஞ்சிருப்ப, அதனாலதான் உன்னை உள்ள புடிச்சு போட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவ சொல்ல, விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த மகாராணியோட சபை வந்து
ஒரு போர்க்களம் கிடையாது, அவங்க நல்ல ராணி தான், எல்லா விஷயத்துக்கும் அவங்க கோவப்படல, உன்னோட தப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கோ. முதல் மாதிரியே அந்த ஊருக்குள்ள வந்தோடனே அகம்பாவமா பேசினேன், எங்க ஊருக்கு போகணும்னு சொன்னேன், உங்க ஊருக்கு படைபலம் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டேன், அதுக்கப்புறம் இங்க இருக்க உங்களை இழிவா பேசினேன், ராணிய தரக்குறைவா பேசினேன், அப்ப கூட உன்னை புடிச்சு ஜெயிலுக்குள்ள போடல, ஆனா இப்ப உன்னை உள்ள போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நீ என்ன பேசின அதை முதல்ல சொல்லணும்னு, இல்ல உன்னை உங்க ஊருக்கு விடணும், நீ ஒரு மகாராஜான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அப்படி உன்னை வெளியில விடலன்னா நான் அரசரை பாப்பேன் அப்படின்னு சொன்னேன், அதுக்காக என்ன உள்ள புடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு, இதான் காரணமா இருக்காது, வேற ஒரு காரணம் இருக்கும், ராணிக்கு என்ன வீக்னஸ் பாயிண்ட்னு போய் கண்டுபிடி, அதை நீ பேசி பொறுமையா கண்டுபிடி, அவங்க மனசுல இருக்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதன் வழி செயல்படு, கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இவன் சொல்ல, வேகத்தை விட்டு விவேகமா செயல்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்ஃப ரிலீஸ் பண்றதுக்கு அங்க இருக்க அரசவையில இருந்து வராங்க, எல்ஃப ரிலீஸும் பண்ணிடுறாங்க, உங்களை கொண்டு போயிட்டு உங்க ஊர்ல சேஃப்டியா விட போறாங்க, மகாராணி உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு விடுதலையும் பண்றாங்க. வெளியில வந்த கார்டியல் சும்மா இல்லாம அங்க இருக்க உங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறா, இவ ஏதோ தப்பிக்க நினைக்கிறாளே, இவ்வளவுதான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டீங்க, இவ ஏன் தப்பிக்க போறா, அவ கோவத்தை வெளியில காட்டுறா, அவளை விட்டுருங்க, அவ எங்க போறாளோ அது வரைக்கும் போட்டோம், நீங்க பின்தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் எசில் தீர் சாப்பிட்டு இருக்க அந்த இடத்துக்கு எறி வர, எங்கம்மா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா, சாப்பிடறது கூட வரல, யார் கூட போய் சாப்பிட்ட அப்படின்னு, இல்ல புதுசா ஒரு பையன், அவன் என்கிட்ட வந்து வழி வழியே பேசினா, அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அவன் கூட போய் சாப்பிட்ட, என்னாச்சு உன்னோட யூனிஃபார்ம் காணும், திடீர்னு வந்து சாப்பிட்டு இருக்க, நீ கப்பலுக்கு போகலையா, வேலையை விட்டு நின்னுட்டியா அப்படின்னு கேக்குறா, இல்ல அதை விட மோசம் என்ன, வேலையை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு, ரொம்ப நல்லதா போச்சு, நீ நினைச்ச மாதிரி நீ இனிமே மேற்கு பக்கம் வெஸ்ட் சைடு போலாம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா சொல்றான், என்னால என் நண்பர்களோட வாழ்க்கையும் போயிருச்சு தெரியுமா, அவங்க ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தாங்க, பெரிய கப்பல்லாம் ஓட்டணும், பெரிய படகோட்டி ஆகணும், பெரிய கேப்டன் ஆகணும்ட்டு எல்லாமே போச்சு, என்னாலதான் போச்சு அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவளை புடிங்க அவளை புடிங்கன்னு சிப்பாய்கள் துரத்திட்டு ஓட கிளாட்ரியல் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கா, இந்த பக்கம் கிளாட்ரியல் கோட்டைக்கு மேல ஏறி ராஜாவை சந்திக்க போறா, கண்ணாடிக்கு நடையில உடைச்சிட்டு குறுகையில குதிச்சு, ராஜா என்ன மன்னிச்சிருங்க திடீர்னு வந்துட்டேன், ஆனா அவங்கள கண்டிப்பா மீட் பண்ணணும் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு ராணி இருக்கே நாங்க என்ன வராங்க, அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்ற நிலைமையில இல்லமா அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு ஷாக் ஆயிடுது, அவங்க அப்பா மிரியல் மிரியல்னு ராணிய கூப்பிட, உனக்காக அவங்க காவலாளிகள் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஊர் போய் சேர வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ராணி போற, அப்பா இங்க உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறது யாருக்குமே தெரியாது, சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், நான் இதை வெளியில தெரியப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோட, கிளாட்ரியல் அப்ப உண்மைய ஷேர் பண்ணிக்கிற நேரம் வந்துருச்சு, உனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லு, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ராணிய பார்த்து கேட்க, அப்பா பதவியை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது, எல்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு மக்கள் அதை ஏத்துக்கல, நாங்க நிறைய இழந்துட்டோம், இந்த கல் இருக்கு இல்லையா இதுல நீ கை வை, இது மொத்தம் 9 கல்லு, எல்லா கல்லு காணா போயிருச்சு, ஒரு கல்லு தான் இருக்கு, இத பாஸ்ட பாக்குற சக்தி இருக்கு, இது ஓ இது பலாண்டியர் தானே, ஆல்ரெடி இது மாதிரி ஒன்னு தொட்டு பாத்துருக்க அப்படின்னு கிளாட்ரியல் சொல்றா, நியூமினார் அமைதியா இருந்த அன்னைக்கு என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு, ரொம்ப வித்தியாசமானது நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு மகாராணி எச்சரிக்கிறா, கிளாட்ரியல் அதை தொட்டோன்னா அதே சுனாமி அதே புயல் வந்து தாக்குது, டக்குனு அதுல இருந்து கையெடுத்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துறா, இதுல பாக்குற காட்சிகள்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல மகாராணி, சில சமயங்கள்ல மதிப்பானதை காட்டும், பேலண்டியர் பல விஷயங்களை காட்டும், ஆனா எல்லாமே நடக்காது மகாராணி, நியூமினாரோட வீழ்ச்சிக்கு நான் காரணமா, அதை நீங்க நம்புறீங்களா, கெஞ்சி கேட்டுக்கிற மீரியல் நீங்க பயத்துல இருக்கீங்க, பயத்துல ஒரு முடிவெடுக்காதீங்க, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இந்த பாரத்தை சுமக்க வேணாம், நமக்காக நம் மகள் போராட ரெடியா இருக்காங்க, அதுக்கு உறுதுணையா இருங்க அது போதும் அப்படின்னு கிளாட்ரியல் கேக்குறா, மகாராணி இல்ல அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துறா. அடுத்த நொடி நியூமினார எல்ஸ் கூட சேர்ந்து போராடுறதுக்காக நீ சொல்ற இல்லையா அது முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் சவுத்துல ஊர் தலைவர் வேட்டையாடி கொண்டு வந்து சில அனிமல்ஸ் போடுறாரு சாப்பிடறதுக்கு, நான் நினைச்சதை விட உன் பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான், காட்டுக்குள்ள மிருகங்கள் எதுவுமே இல்ல, எல்லாம் ஓடி போச்சு, மரங்கள் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு, பழங்கள் கூட கிடைக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவன் ஃப்ரெண்டு கொஞ்சம் தானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வரான், தியோ எங்கடா போனா, அவனையும் கூட்டிட்டு வரலன்னு அவன் பின்னாடியே வரான் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் தியோ ஆர்க்ஸ் கூட்டத்தில இருந்து தப்பிக்கிறதுக்கு கிணத்துல இருந்து வெளியில குதிச்சு சமயத்திலயும் விடாம தேடிட்டு இருக்குங்க, இவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு போறான், திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது ஆர்க்ஸ் கையில மாட்டிடுறான், சமயத்துல அந்த ஆர்க் இவனை கொலை பண்ண வருது, இவன் இருக்கமா கண்ணை முடிக்கிறான், திடீர்னு அந்த ஆர்க்ஸ் யாரோ தாக்குறாங்க, நம்ம அரௌண்டியர் காப்பாத்தி அவனை கூட்டிட்டு வர வழியில ஆர்ஸ் கும்பல் அம்பையும் வில்லையும் ஏயுதுங்க, தியோ அரண்டர் போ சொல்லிட்டு எதிர்த்து போராடிட்டு இருக்கான், அந்த நேரத்துல பிரவுன் வின் வரா, பையனை கூட்டிட்டு அவ ஓடுறா, அம்மா வெளியா இருக்க இடத்துக்கு போறாங்க, அதுக்குள்ள விடிஞ்சிருது, சூரியனை பார்த்தோன்னா ஆர்க்ஸ் வராது இல்லையா, அங்கே நின்றுடுதுங்க, அதாலும் அம்பை விட்டு எரியுதுங்க, தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் டீசா அழகான ஒரு ராகத்துல பாட்டு பாட அங்க இருக்க மலைகள்லாம் அதிருது, அதை பார்த்த எல்ரோன் என்ன மியூசிக் டீசா அப்படின்னு கேக்கு, இது பாறைகள் கூட பேசுற மொழி, ஏன்னா மூணு பேர் மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியில வரணுங்கிறதுக்காக நான் பாடினேன், அது மட்டும் இல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்க மட்டும் அந்த இடத்துக்கு போகலன்னா என்னோட கணவரும் இறந்து போயிருப்பாரு, அவர் சத்தம் கேட்டு வெளியில வந்ததுனால தான் பிழைச்சாரு, உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சத்தியம் வாங்கி இருந்தாரு, அதனாலதான் நான் சொல்லல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. நான் பாறைகள்
படைகளுக்கு ஒரு வேண்டுகோளை விட்டேன், என் நண்பனுக்கு நீங்க ரொம்ப விசுவாசமா இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல டியூரியன் அங்க வர்றாரு. எல்லாரையும் காப்பாத்தியாச்சு, எங்க அப்பா அந்த சுரங்கத்தை மூட சொல்றாரு, அவருக்கு வயசாயி போச்சு, அவருக்கு அறிவே இல்ல, எனக்கு பயங்கர கோபமா இருக்கு அப்படின்னு அப்பாவை கோச்சுக்கிறாரு. நான் எங்க அப்பா எவ்வளவு மிஸ் பண்றது தெரியுமா அப்படின்னு எலண்டர் சொல்ல டியூரியன் அதை கேட்டு மனசு மாறிடுறாரு. ஆமா, உங்க முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதை பேசிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க அப்பாவை பார்க்க போறாரு டியூரியன். நேரா போய் அவங்க அப்பா கிட்ட கேக்குறாரு, மன்னிச்சிருங்கப்பா, நான் தலக்கணத்தோட இருந்தேன், பிடிவாதத்தோட இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க, உங்களை தப்பா பேசிட்டேன் அப்படின்னு. நீ மன்னிக்கிற அளவுக்கு பெரிய எந்த தப்பும் பண்ணல, பட் என்ன கேட்காம அந்த சுரங்கத்தை தோணுனது பெரிய தப்பு. அதிகமான சுரங்கமும் பணமும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எதிரிகள் நம்மளை தேடி வருவாங்க, அதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. ஒரு டுவார்க் அரசன் முடிசூடுறப்போ அவங்க முன்னாடி இருந்தவங்களோட முன்னோர்களோட குரலை கேட்கணும், பட் உனக்கு அந்த கவலையே கிடையாது, உங்க அப்பாவோட குரல் எப்பவுமே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கும், நான் உன் கூடவே இருப்பேன், நீ எதுக்கு கலங்காத மகனே அப்படிங்கிறாரு. சரிங்கப்பா, நாளைக்கு என்ன லிண்டானுக்கு வர சொல்லி எல்ரான் என்ன கூப்பிடறான், போகட்டுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா போயிட்டு வாப்பா, உள்நோக்கம் எதுவும் இல்ல இல்லையா, நீ அதை புரிஞ்சுகிட்ட இல்லையா? இல்லப்பா, ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு டியூரியன் சொல்ல, சரி நல்லதுப்பா, நீ போயிட்டு வா, என்ன இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் அரண்டிரும் பிரவுன்வினும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க லவ் பண்றாங்க இல்லையா, பட் நெருக்கமா பழகல பிரவுன்வின். எதிரியோட தலைவன் ஒரு நியூஸ் சொல்லி அமைச்சிருக்காரு, அவன் உங்களை வாழ விடுவான், பட் இந்த நிலத்தை நீங்க அவனுக்கு விட்டு கொடுக்கணும், அவனுக்கு அடிமையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னா, அதை நாங்க செய்ய மறுத்தா என்ன பண்ணுவானா அப்படின்னு, இங்க இருக்கவங்க எல்லாரையும் கொண்டுடுவான் அப்படின்னு சொன்னோன்னா, இங்க இருக்க மக்கள் எல்லாம் அவ பாக்குறா. கீழே அவங்க பையன் தியோ அந்த கத்தி எடுத்து பாக்கலான்னு பாக்குறான். மக்கள் எப்ப இல்லையோ அப்ப பாக்கலான்ட்டு எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ஊர் தலைவர் அங்க வராரு. என்ன தியோ, என்கிட்ட இருந்த எடுத்து பொருளை நீ பத்திரமா வச்சிருக்க போல இருக்கு, அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, அதை பாக்குறதுக்கு அதை கேக்குறதுக்கு தௌரா நீங்க வருவான், அவன் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவாவான். டக்குன்னு இவனோட தழும்புகளை காட்டுறான், அதே மாதிரி இவன் கையில இருக்க தழும்புகளையும் காட்டுறான். தியோனோட கையில இருக்க தழும்புகளையும் பார்த்து, இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் காக்க போற நம்மளோட தலைவன் வரப்போறான், அவன் நம்ம நாட்டுல பெரிய வளத்தை கொடுக்க போறான், அவன் தான் நம்ம தலைவன், அவன் பேரு சௌரான் அப்படிங்கிறான். பயங்கர பெரிய ட்விஸ்டர், பலத்தை சேகரிச்சு வச்சுக்கோ, அவன் உன்ன மீட் பண்ண கண்டிப்பா வருவான்ன்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை காணா போன இவங்க அப்பா தான் சௌரானோ? அடுத்த பக்கம் ஆர் ஒண்ணு ஆதார் கிட்ட போய், அப்பா அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டோம், அது அந்த கண்காணிப்பு கோபுரத்துக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் கிளாட்ரியல் கிளம்புறா அவங்க ஊருக்கு படைபலத்தோட. ஊரே ஒண்ணு கூடி நின்னு அவ்வளவு வழி அனுப்பும், அவளோட படகு சிறிய தூரம் தான் போயிருக்குங்க. மகாராணி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே எலண்டர்லும் போறாரு. திடீர்னு பார்த்தா அந்த வெள்ளை மரத்துல இருந்து இலைகள்லாம் உதிர ஆரம்பிக்குது. இந்த தடவை உண்மையாவே உதிருது, பயங்கரமான புயல் அடிக்குது. இந்த பக்கம் அரசவையில மீட்டிங் போடலான்னு ஆல்ரெடி ராணியும் சேவகரும் பேசியிருப்பாங்க. உடனே ராணி அரசவைய கூட்டி மீட்டிங் ஆரம்பிக்கிறா. வேற வழியே இல்ல, கெட்ட காலம் நெருங்கிருச்சு, வெள்ளை மலர்கள்ல இருக்க இதழ்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு, அப்படின்னா சௌரோன் வரப்போறான், நம்ம ஒருத்தரா போராட முடியாது, எல்லாரும் எல்ஸ் கூட சேர்ந்து போராட போறோம் அப்படிங்கிற அறிக்கையும் சொல்றான். அதே சமயம் கிளாட்ரியல் திரும்ப அரசவைக்குள்ள வரா. கூட சேர்ந்து நானும் மத்திய பிரதேசத்துக்கு போக போறேன், அங்க இருக்கிற மக்களை நான் காப்பாத்த போறேன். சமயத்துல பார்சன், உங்க ராணி கூட துணையா காவலுக்கு யார் யார் போக போறீங்க அப்படின்னு கேட்க, அங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் முன்னுக்கு வராங்க, இன்னும் ஒரு 10 days கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் ஹால்பிராண்டை ரிலீஸ் பண்றாங்க, அவன் ஊருக்குள்ள நடந்து போறான். இந்த பக்கம் அரசவையில ஊர் மக்கள் கூட ஒன்னா நின்னு எல்லாரும் இந்த போர்ல இறங்குறத சம்மதம் தெரிவிக்கிறாங்க. வெளியில கேப்டனும் அதே மாதிரி அறிவிக்கிறாரு, யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வரலாம்னு சொல்ல, வேலாண்டில் ஃபர்ஸ்ட் நான் வரேன், நானும் வரேன், இசுல்தில் நானும் வரேன், மீதி இருக்க மக்கள் நாங்களும் வரோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. ஹாரானியும் கிளாட்ரியலும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்புறேன், மறக்காம பாருங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.